फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கினா நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வால் டெக்கர் பண்ண போகிறோம் அதுவும் கார்ட்போர்ட் அப்புறம் ஃபோம் ஷீட் ப்ளூ இதெல்லாம் வச்சு தான் ஈஸியான சிம்பிளான வால் டெக்கர் பண்ண போகிறோம் எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து ஹால் வால் டெக்கர் அப்படி தான் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து நம்ம டிசைனாக கிச்சன் வால் டெக்கர் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்குங்களா ஓகே இன்றைக்கி வந்து அமேசானில் நான் பார்த்தேன் இது ப்ரைஸ் வந்து கூட போட்டிருந்தாங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன் நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்காண்டி வந்து நான் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் எப்படி வரையணும்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கர்வ் ஷேப்பில் போட்டு கீழே ரெண்டு சைட்லேயும் ஒரு கர்வ் அப்புறம் கீழே வந்து கோட் போட்டுருங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து பெருசாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெருசாக கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கட்டர் அப்படி சிசர் ரெண்டில் ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஓகே கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் என்ன செஞ்சிட்டேன் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஓகேங்களா இப்போ வந்து இதில் வந்து ப்ரௌன் கலர் அப்புறம் வந்து ஒயிட் கலர் ரெண்டையும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் பெயிண்ட் பண்ணி நல்லா காய வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா ஃபோம் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் வரைஞ்சிருக்கேன் இந்த மாதிரி ஸ்பூன் வரைஞ்சிருக்கேன்னா அது வந்து தனியாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு இதில் நான் என்ன வரையினா சப்பாத்தி கட்டை இருக்குது பார்த்தீங்களா சப்பாத்தி கட்டை அந்த கட்டையை தான் நம்ம வரைய போகிறோம் ஓகேங்களா பாருங்கள் நான் என்ன செய்கிறேன்னா இந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் போட்டுட்டு அழகாக நீட்டாக வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் என்ன செஞ்சிடுறேன் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஈஸி தான் நம்ம இந்த கிராஃப்ட் வந்து சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் சின்ன பிள்ளைங்க கூட பண்ணிடலாம் குட்டீஸ் கூட பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் நான் என்ன செய்கிறேன்னா இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட கட்டாக இருந்தால் கட்டருக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் இருக்குதுன்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட்டே யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கர் டைப்பில் இருந்தால் கூட ஓகே நீங்கள் எந்த டைப்பில் இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் இது வந்து வச்சு பார்த்துக்கிறேன் அதில் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அதில் வந்து ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா ஸ்கெட்ச் அப்படி சிடி மார்க்கர் ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம் நான் இந்த மாதிரி எழுதுனேன் பட் நல்லா டார்க்காக இல்லை ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மார்க்கர் யூஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கிறேன் டார்க்காக வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா நான் ரெட் கலர் ஃபோம் ஷீட் இருக்கு இல்லையா ஃபோம் ஷீட் அப்படி கலர் பேப்பர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க நான் அதை எடுத்துகிட்டு அதில் வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் என்ன செய்கிறேன்னா கட் பண்ணிக்கிறேன் அதை கட் பண்ணிவிட்டு அந்த ஓன்ற இடத்துல வந்து க்ளூ யூஸ் பண்ணி அதில் வந்து அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க அப்போ பார்த்தோம்னா அழகாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி அழகாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சமா டிசைனிங் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் சப்பாத்தி கட்டை மாதிரி இருக்கு இல்லையா இதில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து ஒட்டிக்கிறேன் அதே மாதிரி அந்த ஸ்பூன்ஸ் ரெண்டு ஸ்பூன் இருக்கு இல்லையா அதையும் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணி பாருங்கள் அசம்பிள் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒட்டிக்கோங்க ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறேன்னா வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி எந்த சைடு ஒட்டணுமோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஃபோம் ஷீட் தான் தேவைப்படும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதை ஒட்டிக்கலாம்
ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபோம் ஷீட் வந்து உங்களுக்கு பிடிச்சமான கலர் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நான் சொல்கிற வேர்டை வந்து எழுதி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோ பாருங்கள், கிளியராக புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஃபோம் ஷீட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க. நான் பிங்க் கலர் ஃபோம் ஷீட் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, மாம்ஸ் கிச்சன் சொல்லிட்டு எழுதுகிறேன். எப்படி எழுதுனா, மாம்ஸ் கிச்சன் சொல்லிட்டு எழுதுகிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒத்த எழுத்தாகவும் எழுதலாம், அப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டாகவும் நீங்கள் வந்து எழுதலாம். அதாவது அதுக்கு மேலே அவுட்லைன் மாதிரி நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், டிசைனிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனிங் பண்ணி நீங்கள் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி எழுதியிருக்கேன் இல்லையா, இதை வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டாக வந்து என்ன செஞ்சுக்கிறேன்னா வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணிட்டேன். அது மேலே வந்து நான் ரெண்டு இதாக வந்து வரைஞ்சிக்கிறேன். டிசைனிங்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ அப்போ தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஒத்த எழுத்தா. ஓகே, இப்போ பாருங்கள், நான் என்ன செய்கிறேன்னா இந்த மாதிரி எழுதிட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ரெண்டு இதையும் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெண்டு தான் வரைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன்னா, இந்த எழுத்தெல்லாம் அது மேலே வந்து ஃபெபிகால் அப்ளை பண்ணி நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இங்கெல்லாம் அந்த மாதிரி அழகாக வந்து நீங்கள் ஒட்டி அசம்பிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லெட்டரில் வந்து நீங்கள் எழுதி அசம்பிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இதே மாதிரி அந்த ஸ்பூனுக்கு மேலே மாம்ஸ்னு எழுதுகிறேன், கீழே வந்து கிச்சன் எழுதுகிறேன். ஓகேங்களா? மாம்ஸ் கிச்சன் சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து உள்ள நூல் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நான் வந்து கட்டிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு உங்கள் கிட்ட எந்த கயர் இருக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த இதை வந்து வால் ஹேங் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி டபுள் சைட் டேப் இருக்கு இல்லையா, அது கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வாலில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய் பாய்.